ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு அசைக்க முடியாத ஒரு பிளேயர்னா அது பிராவான்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்த பிறகு அவர் ஒரு டான்ஸ் போடுவார், அந்த ஒரு டான்ஸுக்கே பல பேர் அடிமை. அந்த ஒரு வரிசையில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2019 ஐபிஎல்லையும் வந்து பிராவோ அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு அதுக்கு முன்னோட்டமாக வந்து பிக்பாஸ் லீக் வந்து விளையாட்டு வராது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அணிக்காக அவர் விளையாட்டு வராது. அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு போட்டியில் வந்து அவர் சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். 4 ஓவர்களை போட்டு 27 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இவருடைய இந்த பவுலிங் தான் வந்து அந்த அணி வின் பண்ணுறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும். அவருக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ரைக் கிடைக்கல, ஏன்னாக்கா முன்னாடி இந்த வீரர்களை அவங்க முடிச்சுட்டாங்க. பேட்டிங் ஸ்ட்ரைக் கிடைச்சிருந்தா அதுலேயும் வந்து கணிசமான ஒரு ரன்களை வந்து அடிச்சிருப்பார். எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள். இப்போதைக்கு பிக் பாஸில் விளையாடின அனுபவம்லாம் சேர்ந்து பிராவோ அவர்களுக்கு நல்லா கை கொடுக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பிராவோ எந்த அளவுக்கு முக்கியம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? 2019 ஐபிஎல்ல வந்து பிராவோ என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் பேட்டிங் வந்து கொடுப்பார் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல